நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். ஒருவர் தான் வேறு என்ற உணர்வை இழந்தால் துக்கம் மறையும். ஸ்ரீ பகவான். நான் ரூபாலி ஜெகடே, புனே நகரத்தைச் சேர்ந்தவள். கடந்த சில மாதங்களாக என் உள் உரையாடல்கள் முற்றிலும் நின்றுவிட்டன. நான் நிகழ்காலத்தில் அதிக நேரத்தை செலவிடுகிறேன். கடந்த காலத்திற்குள் என்னை இழுக்கவோ அல்லது எதிர்காலத்தை முன்னிறுத்தவோ என் மனத்தால் இப்போது முடிவதில்லை. முன்பெல்லாம் நான் என் கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போது வருந்துவேன். அது என் நிகழ்காலத்தை சோகமாக்கிவிடும். இப்போது நான் கடந்த காலத்தை பார்க்கும் போது அது எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. கடந்த காலங்களில் நடந்த எந்த ஒரு சம்பவத்தை பற்றிய வேதனையும் இல்லை. கடந்த காலத்தில் ஏற்பட்ட வலி, வேதனை, வருத்தம் மற்றும் ஏமாற்றம் அனைத்தும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிட்டன. என் உள்ளேயும் வெளியேயும் தெய்வீக இருப்பை நான் மிகவும் வலுவாக உணர்கிறேன். வேலையில் மிகவும் கவனம் செலுத்துகிறேன். கடந்த காலத்தில் 4 மணி நேரம் செலவழித்த சில பணிகள் இப்போது 1 மணி நேரத்திற்குள் முடிக்கப்படுகின்றன. வெளிப்புற இறைச்சல் மற்றும் கவனத்தை சிதறடிக்கும் சூழல்கள் இப்போது என் உள்நிலையை பாதிப்பதில்லை. உள்ளே அமைதி, சாந்தம் மற்றும் நிசப்தம் நிலவுகிறது. என் உள் அமைதியை யாராலும் அல்லது எதுவாலும் தொந்தரவு செய்யவோ பாதிக்கவோ முடியாது. எனது சகாக்களை பற்றி மனதில் நிறைய புகார்கள் இருக்கும். அவர்களை குறை சொல்லி கருத்துக்களை வெளியிடுவேன். அந்த புகார் பெட்டி முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. நான் இப்போது அனைவரையும் குறையற்றவர்களாக பார்க்கிறேன். நான் இப்போதெல்லாம் காயப்படுவதில்லை. யாராவது என்னை காயப்படுத்தினாலும் 2 நிமிடங்களுக்குள் மன்னிப்பு நிகழ்கிறது. அத்துடன் அந்த நினைப்பும் மறந்து விடுகிறது. சகபணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான தொடர்பின் தரம் மேம்பட்டு உள்ளது. அவர்களின் காயத்தையும் வலியையும் என்னால் உணர முடிகிறது. மேலும் அவர்களுக்கு உதவுவதற்கான வலுவான ஆர்வம் உள்ளிருந்து இயல்பாக வெளிப்படுகிறது. என்னை சுற்றி பல விஷயங்கள் தானாக நடப்பதை இப்போது காண்கிறேன். எனக்குள் நிறைய போராட்டங்கள் இருந்ததால் முக்கிய முடிவுகள் தாமதமாகும். இப்போதெல்லாம் உள்ளே போராட்டங்கள் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவுகள் நடக்கின்றன. நான் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படவில்லை. நான் செயல்படுகிறேன், அவ்வளவே. என்னால் தாவரங்கள், மரங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கையுடன் தொடர்பு கொள்ளவும், அவற்றுக்காக உணரவும், அவற்றிற்கு தீட்சை கொடுக்கவும் முடியும். பிறர் மீது அக்கறை முயற்சியின்றி இயல்பாகிவிட்டது. எல்லாம் நிறைவாகவே உள்ளது. என்னால் இப்போது எங்கும் எந்த குறைபாடுகளையும் காண முடிவதில்லை. இவ்வளவு அமைதியான, குழப்பமில்லாத உள்நிலையில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொருவருக்கும் இந்த வகையான அமைதி நிலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் உண்மையிலேயே எதிர்நோக்குகிறேன், விரும்புகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் ஒரு வியக்கத்தக்க பரிசாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்ரீ பரஞ்சோதி.